பி வெல் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது பரவலாக நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தெரியும். இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பல்வேறு பிரான்ச்சஸை தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துலேயுமே கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 6 பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க, அதாவது 6 மாவட்டத்தில். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் வேலை வாய்ப்பு அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க பெர்மனண்ட்டாகவும் ரிக்ரூட் பண்ணுறாங்க, ஆன்ரோல் பேசிஸ்லையுமே ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. அந்த வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றத நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, நம்மளோட வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவையகம் கிட்ட நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். இந்த வேலைக்கு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பார்த்துட்டு ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. கம்பெனியோட நேம் பீவில் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது தமிழ்நாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். தமிழ்நாட்டில் சென்னை, கடலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தூத்துக்குடி இந்த 6 மாவட்டத்தில் வேலை வாய்ப்பை தராங்க. பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி அப்படின்ற பகுதியில் வேலை வாய்ப்பு அப்படின்றத தராங்க. இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பீவில் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பேஷண்ட்ஸோட மக்களோட நம்பிக்கையை கொண்ட ஒரு இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் பேசிஸ்லேயே ரிக்ரூட் பண்ணுறாங்க, ஆன்ரோல் பேசிஸ்லேயே ரிக்ரூட் பண்ணுறாங்க. ஹெல்த் கேர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த வேலையோட தன்மை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிசிக்னேஷனோட நேம் கேம்ப் கோஆர்டினேட்டர். கேம்ப் கோஆர்டினேட்டர் அப்படின்றது தான் டிசிக்னேஷன், அதாவது உங்களோட பதவி. என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடென்டிஃபையிங் ஐடியல் ஸ்பாட்ஸ் ஃபார் கேம்பெயினிங் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். அந்த ஹாஸ்பிட்டலுக்கான ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸை எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற லொக்கேஷனை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன மாதிரி ஆக்டிவிட்டி அங்கே பண்ணலாம், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியை அங்கே பண்ணால் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான கஸ்டமர்ஸை பேஷண்ட்ஸை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா வேலையாக கொடுக்குறாங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிக்னேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேம்ப் கோஆர்டினேட்டர் அப்படின்றது 19 வயதுலேருந்து 30 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம். அதிக எண்ணிக்கைகளிலான காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரெஷர்ஸ்க்கு வாய்ப்பு கிடையாது. குறைந்தபட்சம் 1 ஆண்டுகள் அப்படின்றது ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அதிகபட்சம் 5 ஆண்டுகள் அந்த நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அதாவது அந்த நாலேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் கேம்ப் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, மினிமம் சேலரி 15,000 ரூபாய், மேக்ஸிமம் சேலரி அப்படின்றது 25,000 ருபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிஎஃப் பெனிஃபிட் அப்படின்றது வேலை செய்கிறவங்களுக்கு உண்டு. இங்கே இன்சென்டிவ்ஸ் அப்படின்றதும் ட்ராவல் அலவன்சஸ் அப்படின்றதும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான ஸ்கில் செட்ஸ், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கணும். நாலேஜ் அபவுட் ஹெல்த் கேர், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பற்றிய நாலேஜ் இருக்கணும். கேம்பை கோஆர்டினேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பைக் மஸ்ட், 2-வீலர் மஸ்ட் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கான வேலை மறுபடியும் சொல்கிறேன், சென்னை, கடலூர், ஈரோடு, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகள், பாண்டிச்சேரி சேர்த்து. ஓகே, இதெல்லாம் இந்த வேலையோட தன்மை, எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்ன சேலரி அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த வேலைக்கு எனக்கு விருப்பம் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த கம்பெனியோட அச்சார தொடர்பு கொண்டுங்க, பேசுங்க. உங்களோட பயோடேட்டாவை சிவியை மெயில் பண்ணுங்கள். அந்த தகுந்த தகவல்கள் அவங்களுக்கு போகும் பட்சத்துலையோ இல்லை தொடர்பு கொண்டு பேசும் பட்சத்துலையோ எப்போ இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூக்கு நேரில் போங்க. மெரிட் பேசிஸில் உங்களுக்கு ரிக்ரூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது. ஓகே, இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை பற்றி செஞ்சதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற காரணத்தால் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை, வேலை வாய்ப்பு தகவல்களை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்களையும் உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.